அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இரண்டாம் தவணை பாடப்பரப்புக்கு அடங்குகின்ற அற்றை திங்கள் என்ற பாடம் பற்றி பாடத்தை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பிலே படிக்க இருக்கின்றோம். காப்போதா சாதாரணதர பரீட்சை வினாத்தாளை பொறுத்தமட்டில் பகுதி மூன்றிலே கட்டமைப்பான வினாவாக இந்த அற்றை திங்கள் என்ற பாடப்பரப்பிலிருந்து வினாக்களை கேட்கலாம். அல்லது குறுவினாக்களாகவும் அற்றை திங்கள் என்ற பாடப்பரப்பிலிருந்து வினாக்களை கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே பிள்ளைகளே, இந்த வகையிலே பிள்ளைகளே, இந்த நாடகத்தை பற்றி அறிமுகம் செய்வோம். இந்த நாடகத்தை எழுதியவர் கவிஞர் இன்குலாப். இவரது இயற்பெயர் சாகுல் ஹமீது என்பதாகும். இவர் ஒரு கவிஞராவார். குரல்கள், எதிர்ச்சொல், புலிநக சுவடுகள், பொன்னிக்குருவி என்பவை இவரது கவிதை தொகுப்புகளாகும். முதலான கவி தொகுப்புகளை எழுதி வெளியிட்ட ஒரு கவிஞராக நாங்கள் இன்குலாப்பை பார்க்கலாம். மிகவும் பிரபல்யமான ஒரு கவிஞர், தனக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவராக இன்குலாப் விளங்குகிறார். இவருடைய ஒரு பிரபல்யமான கவி மரங்களினுடைய முக்கியத்துவத்தை வைத்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்றே மிக அழகாக சொல்லுவார். மரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த மரத்தை வேண்டியதன் முக்கியத்துவத்தை மனிதன் மறந்துவிட்டான் என்பதையும் மிக நேர்த்தியாக ஒரு கவிதையிலே எடுத்து காட்டுவார். அப்படிப்பட்ட இன்குலாப்பினாலே எழுதப்பட்ட நாடகமாகத்தான் இந்த அற்றை திங்கள் என்ற பாடப்பரப்பு அமைகிறது. அது மட்டுமல்லாமல் ஔவை, மணிமேகலை, குறிஞ்சிப்பாட்டு என்பவை இவரது பிற நாடகங்கள் ஆகும். அப்ப ஔவை, மணிமேகலை, குறிஞ்சிப்பாட்டு போன்ற பிற நாடகங்களையும் இன்குலாப் இலக்கிய உலகிலே எழுதி தந்திருக்கிறார். மேலும் இன்குலாப்பினுடைய படைப்பாக்கங்கள் பற்றி பார்க்கிற போது அவருடைய எல்லா படைப்பாக்கங்களுமே வாசிக்கின்ற வாசகர்களுக்கும் சரி, மண்ணுலகிலே வாழுகின்ற மனிதர்களுக்கும் சரி, ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டுகின்ற படைப்பாக்கங்களாகத்தான் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே பிள்ளைகளை, அற்றை திங்கள் வரலாற்று சுருக்கம், அதாவது அற்றை திங்கள் என்ற நாடகத்தினுடைய கதை சுருக்கம் அல்லது வரலாற்று சுருக்கத்தை இப்போது நாங்கள் பார்ப்போம். பாரி மன்னன் சிறந்த கொடையாளி, அதனால் பாரி மன்னன் சிறந்த கொடையாளி, அதனால் சேர சோழ பாண்டியன் எனும் மூவேந்தர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு மூவரும் அவன் மீது படையெடுத்து பாரியை கொன்றார்கள். சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற மன்னர்களையும் மூவேந்தர்கள் என்று அழைக்கின்ற ஒரு வகை ஒரு தன்மை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மூவேந்தர்களும் வந்து இந்த ஆரிடத்திலே என்றால் பாரி மன்னனிடத்திலே மிகுந்த கோபம் கொண்டவர்களாக, பொறாமை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அதன் விளைவாக பாரியை எதிர்த்து படையெடுத்து அந்த படையெடுப்பின் மூலமாக பாரியை கொள்ளுகிறார்கள். அதன் பின் பாரியின் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்ட கபிலர் பாரியின் மகள்களான அங்கவை, சங்கவை இருவரையும் பராமரித்து வருகிறார். பாரியின் மேலே மிகுந்த அன்பு கொண்டவர், பாரியினுடைய உற்ற நண்பனாக விளங்கக்கூடியவர்தான் இந்த கபிலர். அத்தகைய கபிலர் தான் பாரியினுடைய இரண்டு புதல்விகளாக விளங்குகின்ற அங்கவை, சங்கவை என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பெண் பிள்ளைகளையும் இறுதி காலத்திலே பராமரித்து வருகிறார். இச்சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்டதே அற்றை திங்கள் என்ற புறநானூற்று பாடலாகும். சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற பாடல்களை மிக இரண்டு வகைப்பாட்டுக்களுக்குள்ளே வகைப்படுத்தலாம். ஒன்று அகநானூறு, இன்னொன்று புறநானூறு.
இந்த எட்டு தொகை பத்து பாட்டிலே இந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கும். அகநானூறு என்பது அகம் என்றால் உள்ளம், எனவே அது காதல் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் என்பதனாலே அகம் என்றும், அதிலே 400 பாடல்கள் காணப்படுவதனாலே அகநானூறு என்றும் அதை அழைத்தார்கள். புறம் என்றால் வீரம் சார்ந்தது, வீரம் சார்ந்த பாடல்களை கூறுவதனாலே அதை புறம் என்றும், அதிலே 400 பாடல்கள் காணப்படுவதனாலே அதனை புறநானூறு என்றும் அழைத்தார்கள். அந்த வகையிலே புறநானூற்று தொகுதிக்குள்ளே அல்லது புறநானூற்று தொகுப்புக்குள்ளே இடம்பெறுகின்ற பாடலாக இந்த அற்றை திங்கள் என்ற பாடல் அமைகிறது. பிள்ளைகளே, அற்றை திங்கள் என்ற நாடகத்திலே இடம்பெறுகின்ற பாத்திரங்களை பார்க்கலாம். அற்றை திங்கள் என்ற நாடகத்திலே இடம்பெறக்கூடிய பிரதானமான பாத்திரங்களிலே முதலாவதாக கபிலர் விளங்குகிறார். இரண்டாவதே அங்கவை பாரிமன்னனின் மகள், சங்கவை பாரிமன்னனின் மகள். பாரிமன்னர் கதையை நகர்த்தும் நிழல் பாத்திரம். நிழல் பாத்திரம் என்றால் கண்ணுக்கு புலப்படாது, ஆனால் கதை முழுக்க அந்த பாத்திரம் வந்து கொண்டே இருக்கு. சோழ மன்னர்கள் துயரத்துக்கான காரணி. தாளாட்டு பாடும் குரத்தி அல்லது குரல் என்று சொல்லலாம், தாளாட்டு பாடுகின்ற குரல். அப்ப இவ்வாறான பாத்திரங்களை மையமாக கொண்டுதான் அற்றை திங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடகத்தை இன்குலா படைத்திருக்கிறார். இந்த நாடகத்திலே இடம்பெறுகின்ற காட்சியை நோக்கினால் அங்கவை சங்கவை ஆகியோர் பரம்பு மலையின் சிறப்புகளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிலவையும் பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள். தனது தந்தை பாரிமன்னனின் இழப்புக்கான கவலை கொள்கின்றனர். தனது தந்தை பாரிமன்னனின் இழப்புக்காக கவலை கொள்ளுகின்றனர். பாரிமன்னன் இன்று இல்லாத சந்தர்ப்பத்தை நினைத்து ஏங்குகிறார்கள். ஆயிரம்தான் இருந்தாலும் அப்பா என்றவர் பக்கத்தில் இருந்தால், அது ஊனமுற்றவரோ உழைக்காதவரோ எப்படி என்றாலும் அப்பா என்று ஒருவர் இருந்துவிட்டால் மற்றவர்கள் எங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்க மாட்டார். அப்பா என்று ஒருவர் இல்லை என்றால் கண்டவன் நின்றவன் எல்லாம் கேள்வி கேட்பார். எது எப்படி இருந்தாலும் அங்கவை சங்கவை என்று சொல்லப்படுகின்ற இரண்டு மகள்களையும் கண்ணூர் கருமணியாக வளர்த்து வந்தவர் தான் இந்த இன்குலாப். ஆகவே இன்குலாப்பினுடைய பிரிவு மகள்களாக விளங்கக்கூடிய அங்கவை சங்கவை ஆகிய இருவருக்கும் ஆறாத துன்பத்தை கொடுக்கிறது. அங்கவை சங்கவை என்ற பாத்திரங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும். சிவாஜி படம் என்று நினைக்கிறேன், அதிலே ராஜாவினுடைய மகளாக ஸ்ரேயா நடித்திருப்பார். இந்த ஸ்ரேயாவை தான் இவர்கள் பெண் கேட்டு போவார்கள், ரஜினியும் ரஜினியினுடைய பரிவாரங்களும். அந்த ராஜா வீட்டுக்கு எதிர் வீட்டிலே இருக்கக்கூடியவர் சாலவன் பாப்பையா. ராஜா அங்கெல்லாம், சாலவன் பாப்பையா அங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ராஜா இருப்பார். ரெண்டு பேரும் குரு சிஷியர்கள் மாதிரி. அப்படிப்பட்ட அந்த சாலவன் பாப்பையாவுக்கு இரண்டு பிள்ளைகள் இருப்பார்கள். ஒன்று அங்கவை, மற்றொன்று சங்கவை என்று சொல்லுவார். என்னட்டையும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்கப்பா, ஒன்று அங்கவை மற்றது சங்கவை என்று. அவர்கள் எல்லாரும் நல்ல மொத்தமாகவும் நல்ல கருப்பாகவும் இருப்பார்கள். இதை பார்த்துட்டு விவேகன் நினைக்கிறேன் சொல்லுவார், நல்லா பொங்க வைத்திருக்கிற அப்படி என்று நகைச்சுவையாக கொண்டு போவார். அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களிலே அதிகம் பேசப்படுகின்ற பாத்திரங்களாக, அதிகம் பார்க்கப்படுகின்ற பாத்திரங்களாக இந்த அங்கவை சங்கவை என்ற பாத்திரங்கள் அமைந்திருக்கிறது. சரி பிள்ளைகளே, அப்ப அங்கவை சங்கவை ஆகியோர் பரம்பு மலையின் சிறப்புகளை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிலவை பார்த்து பெருமூச்சு விடுகிறார்கள். தனது தந்தை பாரிமன்னனின் இழப்புக்காக கவலை கொள்ளுகிறார்கள். பாரிமன்னன் இன்று இல்லாத சந்தர்ப்பத்தை நினைத்து ஏங்குகிறார்கள், வேதனை உருகிறார்கள். பரம்பு மலை மக்கள் அதனை அறியாது இருந்தமை பற்றி, பரம்பு மலை மக்கள் அதனை அறியாது இருந்தமை பற்றி என்று நாங்கள் சொல்லுகிற போது, பரம்பு மலை மக்கள் அவ்வளவுக்கு யாரின் மேலே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்றால் பாரியின் மேலே. எதிர்நாட்டு படை வீரர்கள் நாட்டுக்குள்ளே படையெடுத்து வருகிற போது கூட கொஞ்சம் கூட பயப்படாத உணர்வு கொண்டவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இயல்பாகவே பெண்களுக்கு அச்சம் மனம் நாணம் பயப்பு, அதாவது பய உணர்வு இயல்பாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் பயம் இல்லாமல் துணிந்து என்ன எதிர்நாட்டு படை வீரர்களை ஒரு சாதாரணமான கோணத்திலே பார்க்கிறார்கள் என்றால்
அவ்வளவுக்கு அவர்கள் யார் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பாரியின் மேலே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு இவ்வாறான காட்சிகளை நாங்கள் அட்டை திங்கள் என்ற பாடத்திலே பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இடையிலே கபிலர் அவர்களது சிந்தனையை குலைக்கின்றார். இடையிலே, அதாவது நாடகத்தினுடைய இடையிலே கபிலர் அவர்களது சிந்தனையை குலைக்கின்றார், சேர்க்கின்றார் அந்த நாடகத்தோடு. நாம் இந்த பரம்பு மலையை விட்டு செல்ல வேண்டும் என கேட்கிறார். அப்பா இல்ல, அப்பா கட்டின அந்த பரம்பு மலை இப்போது எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த பரம்பு மலையை விட்டு போக வேண்டியதுதான் என்று யார் சொல்லுகிறார், கபிலர் சொல்லுகிறார். ஆரிடத்திலே என்றால் அவருடைய புத்திரிகளிடத்திலே. இவ்வாறாக அந்த நாடகம் தொடர்ந்து செல்லுகிறது. தந்தை பாரிமன்னரை சோழர்கள் கொன்றுவிட்டதை கூறுகிறார். அதாவது பாரிமன்னனை அநியாயமான முறையிலே, நயவஞ்சகமான முறையிலே சோழ மன்னர்கள் கொண்டு விட்டார்கள். நீங்கள் வரலாறுகளை பார்ப்பீர்கள், கொரில்லா முறையிலான தாக்குதல்கள். பழைய காலங்களிலே போர் செய்பவர்கள் இடம் குறித்து, நேரம் குறித்து, நாள் குறித்தான் போர் செய்வார்கள். இவர்கள் அவ்வாறு போர் செய்யாது, எந்த ஒரு வெளிப்பாடுகளும் இல்லாமல் திடீரென வந்து சுற்றி வளைத்து பாரிமன்னனுக்கு எதிராக போர் தொடுத்து அந்த போரிலே பாரிமன்னனை கொள்கிறார்கள். ஆகவே தந்தை பாரிமன்னரை சோழர்கள் கொன்றுவிட்டதை கபிலர் கூறுகிறார். அதனால் ஏற்படுகின்ற துயரங்களை கபிலர் எடுத்து கூறுகிறார். தன்னுடைய துயரங்களையும் எடுத்து கூறுகிறார், மக்களுடைய துயர்களையும் எடுத்து கூறுகிறார். நாடகத்தின் இடையிடையே தாளாட்டு பாடல் ஒலிக்கிறது. தாள் என்றால் நாக்கு, ஆட்டுதல் என்றால் அசைத்தல். ஆகவே தாளாட்டுதல் என்றால் நாவை அசைத்து பாடுகின்ற பாடல்கள், தாளாட்டு பாடல்கள் என பொருள் கொள்ளப்படுகிறது. அவ்வாறே தாளாட்டு பாடல் நாடகத்தின் இடையிடையே ஒழித்து அந்த நாடகத்துக்கு வலி சேர்ப்பதாக அமைகிறது. அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் இந்த நாடகத்திலே பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம், பாரி மகளிரின் துயரமும் ஏக்கமும் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன. பாரி மன்னனின் துயரமும் ஏக்கமும் எவ்வாறே வெளிப்படுத்தப்படுகின்றன. பரம்புமலை மக்களின் வாழ்வியல் அம்சங்களை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டுகிறார். பரம்புமலை மக்களின் வாழ்வியல் அம்சங்களை ஆசிரியர் எவ்வாறு எடுத்து காட்டுகிறார் போன்ற விடயங்களை இந்த நாடகத்தின் மூலமாக எங்களிடத்திலே கேட்கலாம். போன்ற வினாக்களை நாங்கள் அதை இறுதியாக பார்ப்போம். போரின் பின்னரான பரம்பு நாட்டின் நிலை, தாளாட்டு பாடலின் ஊடாக பிரதிபலிக்கப்படும் விதத்தை விளக்குக. அட்டி திங்கள் என்ற தலைப்பின் பொருத்தப்பாடு பற்றி விளக்குக. பாத்திரங்களின் குறிப்பிடுக. இவ்வாறான கேள்விகளை இந்த நாடகத்தை மையப்படுத்தி கேட்கலாம். அவ்வாறு கேட்கிற போது அதற்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்றதை நாங்கள் பாடப்பரப்பை படிக்கிற போது பார்ப்போம். சரி பிள்ளைகளை, நாங்கள் இப்போது பாடப்பரப்புக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போது அட்டி திங்கள் என்ற நாடகத்தினுடைய அறிமுகம் பார்த்திருக்கிறோம். அட்டி திங்கள் என்பது ஆறாலே இன்குலாப்பினாலே பாடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அட்டி திங்கள் என்ற நாடகத்திலே இடம்பெறக்கூடிய பாத்திரங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். அத்தோடு அட்டி திங்கள் என்ற நாடகத்தினுடைய கதைப்பொருள், அதாவது என்னத்தை பற்றி இது பேசுகிறது என்பதையும் பார்த்திருக்கிறோம். இப்போது நாங்கள் பாடப்பரப்புக்குள்ளே போகலாம். அட்டி திங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த பாடப்பரப்பை உங்களாலே பார்க்க முடியும். பாருங்கள், அட்டை திங்கள் கைகளிலே புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டு படிக்க இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அட்டை திங்கள் பாடியவர் பாரி மகளிர். பாரி மகளிர் என குறிப்பிடுகிற போது அங்கே அங்கவை, சங்கவை ஆகியோர் இடம்பெறுவார்கள். திணை வந்து பொதுவியல், துறை வந்து கையற நிலை. கையற நிலை என்றால் கையை விட்டு போட்டுது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற நிலை. இந்த நான் குழந்தையாக வர வேண்டும், நான் மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று ஒருவருக்கு ஒரு 30 வயசுல ஆசை வருகிறது, அல்லது ஒரு 35 வயசுல ஆசை வருகிறது என்றால் அதை நாங்கள் கையற நிலைக்கு உதாரணமாக சொல்லலாம். கையற நிலை என்றால் இனி எங்களாலே எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற நிலையைத்தான் கையற நிலை என்று சொல்லுவோம்.
அத்தகையொரு கையறு நிலையைத்தான் இந்த அற்றை திங்கள் என்ற நாடகத்தின் துறையாக ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாட்டையும் தந்தையையும் இழந்த நிலையில் பெரிதும் கலங்கி பாடியது. அப்பா இல்ல, அப்பா கட்டி காத்து வந்த நாடு இப்ப இப்ப இல்ல, எதுவும் எங்களால செய்ய முடியாது, என்னோட அப்பா இல்லையே என்கின்ற அந்த ஒரு கையறு நிலையை இந்த பாடலில், அந்த நாடகத்தினுடைய துறை பொருளாக நாங்கள் பார்க்கலாம். எனவே பிள்ளைகளை, நாங்கள் இப்போது பாடப்பரப்புக்குள்ளே போவோம். சங்க காலத்திலே வாழ்ந்த குறுநில மன்னர்களில் ஒருவன் பாரி. குறுநிலம் என்பது உங்களுக்கு தெரியும், குறுகிய நில பிரதேசத்தை தான் நாங்கள் குறுநிலம் என்று சொல்லுவோம். குறுகிய நில பிரதேசம் குறுநிலம். குறிப்பிட்ட அளவு பிரதேசம், குறிப்பிட்ட அளவு குடிகளை கொண்ட பிரதேசம். அத்தகைய ஒரு குறுநில மன்னர்களாக, மன்னர்களிலே ஒருவராக இந்த பாரி மன்னன் விளங்கி இருக்கிறார். மலைநாட்டு பகுதியை ஆண்ட மன்னன், மலைநாடு மலைநாட்டு பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னன், சிறந்த கொடைவள்ளல். இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சொல்வார்கள். முல்லை செடி வளருவதற்கு அருகிலே ஒரு மரம் இல்லை, அதாவது பற்றி வளருவதற்கு மரம் இல்லை. இதை பார்த்த பாரி மன்னன் அந்த வழியினாலே வருகிற போது தன்னுடைய தேரினை அந்த இடத்திலே நிறுத்தி நிலத்திலே படர முடியாமல் அங்குமிங்கும் ஆடி அசைந்து துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த முல்லை செடியினுடைய அந்த படருகிற அந்த கொடியை எடுத்து இந்த தேரிலே விட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப மேல் முல்லைக்கு தேர் கொடுத்த முல்லை வந்து படர்றதுக்குரிய வசதியை தேரின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்த மன்னனாக நாங்கள் பார்க்கலாம். அவர் அதைத்தான் சொல்லுகிறார், மலைநாட்டு பகுதியை ஆண்ட மன்னன் சிறந்த கொடைவள்ள, இவனுடைய மக்கள் தான் அங்கவை சங்கவை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் சிறந்த கொடைவள்ளல்களாக நாங்கள் பலரை சொல்லலாம். இந்த இடத்திலே முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, பெருஞ்சித்திரனாரிக்கு தன்னுடைய தலையை கொடுத்த குமண வள்ளல், கவச உண்டலங்களை கொடுத்த கர்ணன், இப்படி அந்த கொடை சிறப்புக்கு பலரை நாங்கள் சுட்டி காட்டி பேசுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது வலக்கையால கொடுத்தா இடக்கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். அத்தகைய முறையிலே தான் நாங்கள் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும். இது நாங்கள் கொடுத்து போட்டு கொடுத்தது 5 ரூபாய் என, அந்த கொடுத்த 5 ரூபாயை சொன்னதே 50 பேரண்டு இருந்தால் அது அவ்வளவுக்கு அழகாக இருக்காது பிள்ளைகளை. என்ன அவ்வளவுக்கு, அதாவது கொடுத்த பொருளை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டாமல் கொடுக்கின்ற உயர்ந்த பண்பு அக்காலத்தை கொடை வள்ளல்களிடத்திலே காணப்பட்டிருக்கிறது. மேலும் இவனுடைய மக்கள் தான் அங்கவை சங்கவை, இவனுடைய பிள்ளைகள் தான் அங்கவையும் சங்கவையும். பாரி மன்னன் இறந்த பின்னர் பாடிய பாடல் தான் அற்றை திங்கள். பாரி மன்னன் இறந்த பிற்பாடு பாடிய அற்றை திங்கள். இங்கே அற்றை என்பது அந்த, திங்கள் என்பது மாதத்தை குறித்து நிற்கும். திங்களுக்கு சந்திரனம் என்று, சந்திரன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, நாளென்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் இந்த நாடகத்தை பொறுத்த மட்டிலே அது மாதம் என்று பொருள் கொள்ளப்படும். இது புறநானூற்றிலே இடம்பெறுகிறது. புறம் என்றால் வீரம் சார்ந்த 400 பாடல்களை கொன்றபடியினால் தான் இது புறநானூறு. புறநானூறு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 8 தொகை நூல்களிலே, அகநானூறு, புறநானூறு, 18 பெற்று பரிபாடல் போன்ற 8 தொகை நூல்களிலே ஒன்றாக இடம்பெறுகிறது. இப்பாடலை வைத்து உருவாக்கப்பட்டது இந்த நாடகம். இந்த 5 வரி பாட்டை வச்சு கொண்டுதான் இன்குலாப் இந்த நாடகத்தை என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இதுவே அவருடைய ஒரு திறமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. எனவே பிள்ளைகளை, நாங்கள் இப்போது அந்த பாடலை பார்ப்போம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையும், எந்தையும் என் தந்தையும் என்று அதை சந்தி விடிக்கலாம். என் தந்தையும் அல்லது எம் தந்தையும் உடையும், எம் குன்றும் பிறர் கொள்ளார். எம் குன்று, எங்களுடைய மலையாக விளங்கக்கூடிய பரம்பு மலையையும் பிற மன்னர்கள் கொள்ளார், கொள்ளார் என்றால் கைப்பற்ற மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுடனேயே கூட அப்பா இருக்கிறார். அப்பா இருக்கிற போதே எங்களுடைய மலையை பிற மன்னர்கள் கவர முடியாது. இட்டை திங்கள் இவ்வெண் நிலவில், இந்த மாதம் இந்த வெண்மையான நிலவில் வென்று எறி முரசின் வேந்தரும் குன்றும் கொண்டார். வெற்றி முரசத்தை அடித்து சத்தமடைகின்ற மன்னர்கள் எங்களுடைய குன்றாக விளங்கக்கூடிய பரம்பு மலையை கொன்று விட்டார்கள், அதாவது கைப்பற்றி விட்டார்கள். யாம் எந்தையும் இளமே, எங்களுடைய அப்பாவும் எங்களோட இல்லையே. அந்த மாதம் அந்த வெண்ணிலவில் தந்தை இருந்தார். அந்த மாதம் அந்த வெண்மையான நிலவிலே அப்பா இருந்தார். குன்றும் இருந்தது, எங்களுடைய பரம்பு மலை எங்களுடனேயே இருந்தது. இந்த மாதம் இந்த வெண்ணிலவில் வெற்றி முரசு வேந்தர்கள் குன்றும் கொண்டனர். வெற்றி முரசத்தை
அடித்து ஒளி எழுப்பி வெற்றியை கொண்டாடுகின்ற மன்னர்கள் எங்களுடைய குன்றை எங்களுடைய மலையை கைப்பற்றி விட்டார்கள். எங்கள் தந்தையும் இல்லையே, எங்களுடைய அப்பாவும் எங்களுடன் இல்லையே. அங்கவை மலையடி வாரத்தை பார்த்தபடி பிறகு முழு நிலவையும் பார்த்து பெருமூச்சு விடுகிறாய். பெருமூச்சு என்பதே வேதனையினுடைய வெளிப்பாடுதான். இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற நிலையிலே தான் இந்த பெருமூச்சு தோன்றும். பெருமூச்சு, ஆகவே அவள் அங்கே பெருமூச்சு விடுகிறாள் என்று சொல்கிறார். இல்லத்துக்குள்ளே எதையோ உருட்டும் ஓசை கேட்கிறது. இல்லம் என்ற வீடு, வீட்டுக்குள்ளே எதையோ உருட்டுகிற ஓசை சத்தம் கேட்கிறது. தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்தார். தந்தை கட்டிய கூடு என்றது இந்த வீட்டைத்தான் கூடு என்றார். புறா குஞ்சுகள் என்று சொல்றது அங்கவை சங்கவையைத்தான். புறா தன்னுடைய குஞ்சுகளை எவ்வாறு கண்ணுட்கரமணியாக வளர்க்கிறதோ அப்படித்தான் அப்பா எங்களை வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, பிறக்கும் போதே அம்மா இறந்து விட்டார். அல்லது பிறந்த பிற்பாடு அம்மா இறந்து விட்டார். அவரை பார்க்கக்கூடிய அவரை அறியக்கூடிய பக்குவம் எங்களை கண்ட வயசுல இல்லை. அதாவது நாங்கள் அம்மாவை பார்க்கல. நிலவைத்தான் காட்டினார். அதை மிஞ்சி அம்மாண்டு அழுதாள் அப்பா நிலவைத்தான் காட்டுவார். அதாவது அம்மா வானத்தில் இருக்கிறார், அது நிலவாக இருக்கிறார். நிலவு எவ்வாறு ஒளி கொடுக்கிறதோ, நிலவு எவ்வாறு அழகாக இருக்கிறதோ, நிலவினுடைய முகம் எவ்வாறு வட்டமாக இருக்கிறதோ, அப்படித்தான் உங்களுடைய அம்மாவும் இருப்பார், அப்படித்தான் இந்த நிலமும் ஒளிமயமாக இருப்பார் என்ற சிந்தனையிலே கூறியும் இருக்கலாம். தந்தை கட்டிய கூடு புறா குஞ்சுகளை போல வளர்த்தார். அம்மாவின் முகம் நினைவில் இல்லை, நிலாவைத்தான் காட்டினார். தொலைவில் தாளாட்டு பாடல் ஒலிக்கிறது. ஆராரோ ஆரிதரோ, ஆராரோ ஆரிதரோ, ஆராரோ ஆரிதரோ, ஊர் உறங்கும் பூ உறங்கும் உச்சிமலை நிலா உறங்கும். ஊரோ பூவோ உச்சிமலையோ நிலாவோ உறக்கம் ஒரு நாளும் கொள்ளாது. அப்ப ஊர் உறங்கும் என்றது ஊர் உறங்குற எல்லாம் ஊரில் வாழுகிற மக்கள் தான் உறக்கம் கொள்ளுகிறார்கள். இதைத்தான் சொல்லுவோம் ஆகு பெயர் என்று. அது இடம் சார்ந்து வந்திருக்கிறபடியினாலே அது இடவாகு பெயர். ஆகவே ஊர் உறங்கும் என்ற ஊரிலே வாழுகிற மக்கள் இத்தனை கொள்ளுகிறார்கள். ஊர் வந்து அமைதியாக இருக்கிறது, சத்தம் சாவடிகள் இல்லாமல் இருக்கிறது என்று அவர் அங்கால தொடர்ந்து கொண்டு போகிறார். ஊர் உறங்கும் பூ உறங்கும் உச்சிமலை நிலா உறங்கும். அங்கவை சங்கவை உள்ளே என்ன செய்கிறாய்? தாளாட்டு தொடர்கிறது. அரளிப்பூ தண்டாலே அத்தை அடிச்ச கதை. சிறு வயதுகள்ல அத்தை மாமா மச்சான் மச்சினிச்சி பெரியம்மா பெரியப்பா இந்த பழைய காலத்து வீடுகள் பார்த்தால் நாச்சார் வீடுகள் என்று சொல்வார்கள் பிள்ளைகளே. அந்த வீட்டுக்குள்ளே நிறைய அறைகள் இருக்கும். அறைகளுக்குள்ளே எல்லாம் ஒவ்வொரு ஒரு குடும்பங்கள், சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா மாமா மாமி என்று எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். தலைவன் தலைவி, அதாவது பாட்டனும் போட்டியும் அல்லது பாட்டனும் பாட்டியும் அல்ல பூட்டனும் பூட்டியும் அந்த சாலைக்குள்ளே தான் நாச்சார் இருப்பார்கள். எல்லாரையும் ஒற்றுமையாக வைத்துக் கொள்றதில் பங்கு அவர்களிடத்திலே நிறைவாக இருக்கும். அப்படியான ஒரு குடும்ப அமைப்பு தான் அக்காலத்திலே காணப்பட்டது. அதுக்கு பிறகு மனிதனுடைய தேவைகள் வேறுபட்டது, மனிதனுடைய ஆசா பாசங்கள் வேறுபட்டது, போட்டி பொறாமைகள் ஏற்பட்டது. இதனாலே கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது இல்லாமல் போய் தனி குடும்ப வாழ்க்கை வந்தது நாங்கள் பார்க்கிறோம். அதாவது முந்தைய ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்த நாங்கள் பேந்து கொஞ்ச நாள் சண்டவரே வீட்டுக்குள்ள வாழ்ந்தோம். பேந்தோரு வளவுக்குள்ள வாழைக்குள்ள எங்கட வீட்டு கோழி அவேண்ட வீட்டுக்குள்ள அவேண்ட வீட்டுன எங்கட வீட்டுக்குள்ள வரைக்குள்ள எங்கட வீடுகளை சுத்தி நாங்கள் மதில் கட்டி அது பேந்து அவர்கள்ட்ட பிள்ளை கட்டி கொடுத்து அவர்கள்ட்ட இட்ட புகைப்பு உறவுகளையா எல்லாம் இல்லாமல் போச்சுது என்று சொல்றார். அரளிப்பூ தண்டாலை அத்தை அடிச்ச கதை. அரளிப்பூ தண்டால அடிச்சால் அடிக்கிற எங்களுக்கு மணிக்கணும், அடி வாங்குற எங்களுக்கு பெருசா நோகாது. நோகாதவாறு அடித்து தண்டிக்கின்ற அந்த அன்பை சொல்லுகிறார். அரளிப்பூ தண்டாலே அத்தை அடிச்ச கதை, மல்லிகைப்பூ செண்டாலே மாமன் அடிச்ச கதை, நேற்றசைந்த தொட்டிலே நெஞ்சிடுக கேட்டிருந்தோம், காற்றெல்லாம் தேனிழைக்க மலைமடியில் கண் வளர்ந்தோம். நேற்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த வீட்டுக்கு அருகிலே பல குடும்பங்கள் இருந்தது. மலையடி வாரத்திலே பல குடிசைகளுக்குள்ளே எல்லாம் பல மக்கள், பல குழந்தைகள், பல தாய் தகப்பன்கள் இருந்தவர்கள்.
அவ்வாறு இரவு நேரங்களிலே அந்த குழந்தைகளை நித்திரை கொள்ள செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் தாலாட்டு பாடுவார்கள். அவ்வாறு பாடுகிற போது இதெல்லாத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதொன்றையும் கேட்க முடியலை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் போரிலே இறந்து விட்டார்களே. அவர்கள் இப்போது எங்களோடு இல்லை. அந்த ஓசியை எங்களால் கேட்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்கிறார். அரளிப்பு தண்டாலே அத்தை அடிச்ச கதை, அரளிப்பு தண்டாலே அத்தை அடிச்ச கதைய அயல்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா தன் குழந்தையை தாளாட்டுகிற போது இல்ல தன் குழந்தையை தூங்க வைக்கிற போது பாடி இருக்கிறார் அல்லது கதையை சொல்லி இருக்கிறார். அதை அன்றைக்கு நாங்கள் கேட்டோம். ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் கேட்கவில்லை. காரணம், அவர்கள் உயிரோடியே இல்லை. மல்லிகை பூ செண்டாலே மாமன் அடிச்ச கதை, மாமா மல்லிகைப்பூவினுடைய அந்த தண்டு செண்டினாலே அடிக்கிறார். நேற்றசைந்த தொட்டினிலே நெஞ்சுருக கேட்டிருந்தோம். நேற்றைக்கு அயல்லே குழந்தையை நித்திரை கொள்ள செய்வதற்காக தொட்டிலே போட்டு ஆட்டுகிற போது நெஞ்சுருக நெஞ்சை உருக்கக்கூடிய வகையிலே அந்த அன்னை பாடியிருந்தாளே, அதை நாங்கள் கேட்டுவோம் இல்லவா. காற்றெல்லாம் தேனழைக்க, காற்றெல்லாம் தேன் போல இனிமையான ஒளியை இறைத்து கொண்டிருக்கிறது. எது என்று பார்த்தால் நிலவு. மலை மடியில், மலையினுடைய மடியாக விளங்கக்கூடிய அந்த அடிவாரத்திலே, மலை அடிவாரத்திலே கண் வளர்ந்தோம் என்பது மரபு தொடர். நித்திரை கொண்டோம், இத்தகைய சந்தோஷங்கள், இவ்வளவு இன்பங்களை எல்லாம் நாங்கள் பெற்றோமே. ஆனால் அன்றைக்கு அதொன்றும் இல்லாமல் போய்விட்டதே, எல்லாம் போரோடு இல்லாது போய்விட்டது, போரோடு கழிந்து விட்டது, பலரும் இறந்து போய்விட்டார்கள். நாங்கள் அன்றைக்கு இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை என்றெல்லாம் நினைத்து இவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இரு மரப்பாச்சிகளோடும் உலர்ந்து போன குறிஞ்சி பூக்களின் மாலையோடும் வருகிறாள். மலையும் மலை சார்ந்த பிரதேசத்தையும் நாங்கள் குறிஞ்சி என்று சொல்லுவோம். அதாவது இந்த ஐவகை நிலங்களுக்கும் பெயர்கள் சூட்டினது எவ்வாறு என்றால், அந்த நிலங்களிலே என்னென்ன பூக்கள் அதிகமாக இருக்குமோ, அந்தந்த நிலங்களிலே என்னென்ன பண்புகள் அதிகமாக இருக்குமோ, அந்த பண்புகளையும் அந்த பூக்களின் பெயர்களையும் தான் நிலத்தினுடைய பெயர்களாக சொன்னார்கள் பிள்ளைகளே. விளங்குது தானே பிள்ளைகளே? அப்ப என்ன சொல்றார் என்றால், இது மரப்பாச்சிகளோடும், மரப்பாச்சிகள் என்ற இரண்டு மரத்தினாலே செய்யப்பட்ட பொம்மைகள், உலர்ந்து போன, உலர்ந்து போன என்றால் வாடி போன குறிஞ்சி பூக்களின் மாலையோடும், குறிஞ்சி பூக்களினாலே தொடுக்கப்பட்ட மாலையோடும் வருகிறாய். இதோ நாம் விளையாடிய மரப்பாச்சிகள், சின்ன வயசுகளில இப்ப அதெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துட்டு, மரத்துல செய்த பாச்சிகளை இப்ப எல்லாம் பாக்குறதே அரிது இல்லை என்றே சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் பொம்மைகள் எல்லாம் பிளாஸ்டிக் தான். ஆனால் பழைய காலங்கள்ல மரத்துலதான் மரப்பாச்சிகள், அதாவது மரத்துல செய்த பாவைகள் என்ற படியினால் தான் அதை புணர்த்தி மரப்பாச்சிகள் என்று சொல்வார்கள். நாம் கல்லால கடிச்ச தடயங்கள் கூட இருக்கிறது. நாங்கள் சின்ன குழந்தைகிட்ட என்னத்தை கொடுத்தாலும் அது பேக்ல தான் வைக்கும். பேக்க வைக்கல அந்த முரசில இருந்து அப்பத்தான் பல்லு வளர வலிக்கிடும். வலிக்கடைக்கல அது என்ன செய்யும், பல்லு உளைய, முரசு அந்த வடிச்சு வழியால பல்லு வர அந்த முரசு உளைய குழந்தை சும்மா இருக்காது. அந்த பாயால முரசால வச்சு வளர்ந்த சிக்கடி பல்லால வச்சு அதை கடிக்கும். கடிச்ச உடனே அதன் அடையாளம் எங்க வரும், அந்த பாச்சியில வந்த மரப்பாச்சியில வந்துடும். நாம் பல்லால கடிச்ச தடயங்கள் கூட இருக்கிறது. தாளாட்டு தொடர்கிறது. அழகான நடைவண்டி, அழகான நடைவண்டி, நடைவண்டி என்றது மூன்று சில்லு வண்டி. இந்த போக்கர்கள் வராத காலம், போக்கரோ போக்கர் வராத காலம். இந்த நாங்கள் இன்றைக்கு மூன்று சில்லு போட்ட போக்கர்ல குழந்தையை தூக்கி இருத்தி விடுகிறோம். நாங்கள் பார்த்திருக்கிறோம் அக்கா இந்த பிள்ளைகள்லே, அக்காவினுடைய பிள்ளையை அக்கா போக்கர்ல இருத்துக்கிற வழக்கம் இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் பழைய காலங்கள், நான் சின்ன பிள்ளைகளாக இருந்த காலங்களில் எல்லாம் நடக்கிறதுக்கு வண்டி இருக்கும், மூன்று சில்லு போட்ட வண்டி இருக்கும். அந்த வண்டியில தான் கையை பிடிச்சு நடக்கிறான் 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 நடந்துட்டான் என்று கையை தட்டினோட நாங்க புருவன்ட்டு போய் கல்லுக்குள்ள எங்கேயாவது அடிவடுக்கில விழுந்து விடும். விழுந்து உடனே அழுது. அழகான நடைவண்டி அசைந்தாடும் கிளுகிழப்பை பழக ஒரு மரப்பாச்சி பாவையரை யார் பறிச்சா. எனக்கு ஒரு ஞாபகம், தங்கச்சி சின்ன வயசுல படுக்கைக்க சரி, எலும்பேக்க சரி, நடக்கேக்க சரி, இருக்கேக்க சரி, சாப்பிடைக்க சரி, முகம் கழுவேக்க சரி, பக்கத்துல பொம்மியும் வச்சிருப்பாள். நான் பார்த்திருக்கிறேன் அந்த பழக ஒரு மரப்பாச்சி. அதான் சொல்ற, பழகி கொள்றதுக்கு, என் அன்பை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு மரத்துல செய்த பாவை இருக்கும். குழந்தை பிள்ளைகள் அது ஒரு இயல்பு, விளையாடுறதுக்கு விளையாட்டு சாமான் இருக்கிறது போல. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வியல் நிறைய மாறி இருக்கிறது. நாங்கள் அன்றைக்கு மண் அலைந்தோம், லட்டு செய்தோம், என்ன அடுத்தது தட்டுவடை போட்டோம், வடை சுட்டோம், இப்படியெல்லாம் மண்ணிலேயே செய்வோம். இல்ல அல்லது அடிப்பிடிச்ச சோறை நாங்களே சமைத்து வாய்க்குள்ளே கொட்டி அதை ஊதி ஊதி சாப்பிடுவோம். அதெல்லாம் சுவை. இன்றைக்கு அந்த பண்புகள் எல்லாம் பிள்ளைகளிடத்துல இல்லாமல் போய்விட்டது. அப்ப என்ன சொல்லுகிறார், அழகான நடைவண்டி, நடக்கிறதுக்கு உதவுற வண்டி, அசைந்தாடும் கிளிகிழப்பை,
என்றதே இந்த மாட்டின் கழுத்துல கட்டுற சதங்க மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் கவர் போட்டிருப்பார்கள். ஒரு பிளாஸ்டிக் ஒரு கைப்பிடி இருக்கும். கிளுகிளு கிளுகிளு என்று சத்தம் கேட்கும். கினி கினி இல்ல கிளு 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 என்று சத்தம் கேட்கும். குழந்தை இந்த காதுக்கு பக்கத்துல வச்சு இப்படி அசைச்சா குழந்தை நல்ல சந்தோஷமா அதை கேட்டுக்கொண்டு அழாமல் இருக்கும். பழக ஒரு மரப்பாச்சி, நாங்கள் பழகி கொள்றதுக்கு அன்பை வெளிப்படுத்தி கொள்றதுக்கு மரத்துல செய்த ஒரு மரப்பாச்சி. பாவியரை யார் பறிச்சா? பெண்களே, அது எல்லாத்தையும் யாரப்பா பறிச்சாங்க? உண்டையுமே காண இல்லையே. இந்த பறிக்கிறது என்றதுக்கும் கொடுக்கறது என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பிள்ளையா. நீங்களா விரும்பி கொடுத்தாள், நீங்களா சந்தோஷமா கொடுத்தாள், நீங்களா ஆசைப்பட்டு கொடுத்தா அது கொடுக்கறது. உங்களுக்கு விருப்பம் இல்லாமல், உங்களுக்கு சம்மதம் இல்லாமல், உங்களுக்கு எந்த ஒரு ஒரு உடன்பாடும் இல்லாமல் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வது பிடுங்குவது. சொல்ற பாவியரை யார் பறிச்சா? அரப்பா பறிச்சு போட்டார்கள், உன்னை காணில்லையே அப்படி என்று சொல்கிறார். இது நினைவில்லையா? நம் மலை குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை. பூ வாடிச்சு ஆனா மனம் போகல. எங்கேயாவது பூ வாடி மனம் போகாமல் இருக்குமா? சே, மனமும் தானே போயிடும். அப்ப என் இன்குலாப் எப்படி சொல்லுகிறான்னு நீங்க யோசிக்கலாம். பூக்கள் வாடிவிட்ட மனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்றால் அந்த பூக்களினுடைய நினைவு இப்போதும் எங்களுடைய மனதிலே இருக்கிறது. அந்த நினைவு எங்களுடைய மூக்குகளிலே மனமாக நுகரப்படுகிறது, அது மணக்கிறது என்று சொல்கிறார். இது நினைவில்லையா? நம் மலை குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை. பெண் பிள்ளைகள் தலைக்கு பூச்சூடுகிற ஒரு பண்பு இருக்கிறது. அது இன்றைக்கு பிளாஸ்டிக் மாலைகளாக மாறி இருக்கிறது. எங்களுடைய தமிழர் பண்பாட்டிலே அது ஒரு உன்னதமான பண்பாடு. அதாவது பூக்களினாலே மாலைகளை தொடுத்து அதை தலைகளிலே வைத்து சாற்றி அதை அவர்கள் அழகாக திரிகின்ற ஒரு வழக்கம் எங்களுடைய பண்பிலே மிக உன்னதமான பண்பு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல மலையும் மலை சார்ந்த பிரதேசத்திலேயும் குறிஞ்சி பூக்கள் அதிகமாக பூக்கும். எனவே அவர்கள் அங்கே இங்க பெண்கள் கட்டுவது போல மல்லிகை பூவோ அல்லது நித்திய கல்யாணி பூவோ அல்லது ஏனிய பூ நந்தியாவட்ட பூவோ வைக்க வேண்டிய தேவை இல்லை. என்னடாங்க குறிஞ்சி மலர்கள் இருக்கு, நல்ல வாசனை மிகுந்த மலர்கள். அது எல்லாத்தையும் கூந்தலுக்கு வைத்து 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 இந்த பழைய காலத்து பெண்கள் இந்த கூந்தல் எல்லாம் மிகுந்த வாசனை மிக்கவை என்று கூட புலவர்கள் சொல்வார்கள். நாம் நம் மலை குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை. பூ வாடிடுச்சு ஆனா மனம் போகல. அந்த பூவினுடைய பூ வாடினா கட்டாயம் மனம் போயிடும். அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா பூவின் பூவுக்கு நமக்கு இடையிலான அந்த நினைவு இன்னும் எங்களை விட்டு போக இல்லை. அது மனம் மனமாக இருந்தே மணக்கிறது என்று சொல்கிறார். பூ வாடிடுச்சு மனம் போகல, தாளாட்டு தொடர்கிறது. இந்த சின்ன வயசுகள்ல அம்மா தாளாட்டுறது நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆறாரோ ஆறிதரோ ஆறடித்து நீ அழுதாய், அடித்தாரை சொல்லியலே கை விலங்கு போட்டு வைப்பே என்று பாடுவார். அது கால ஓட்டத்துல சும்மா நகைச்சுவையாக சொல்வார்கள். கால ஓட்டத்துல அந்த தாளாட்டு என்றதை பாடுகிற வழக்கம் இல்லாமல் போய்விட்டது. பலருக்கு தாளாட்டு பாடவே தெரியாது என்று சொல்வார்கள். உஞ்சு 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 என்று கொஞ்ச காலத்துல தாளாட்டு பாடினார்கள். இப்ப நவீனத்துவமா என்றுதான் தாளாட்டு பாடுகிறார்களாம். அந்த பழைய காலத்தர்கள் உங்களுக்கு தெரியும், முந்தின காலத்துல இந்த பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி அம்மம்மா அப்பப்பா நிறைய காலத்துக்கு வாழ்வார்கள். எனக்கு தெரியக்கூடியதா, எங்கடே அம்மம்மா என்ன காலில் தலகணி போட்டு தண்ட காலில் தலகணி போட்டு என்ன ஆட்டினது எனக்கு நினைவுக்கு இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அவ்வாறு பிள்ளைகள் இப்போதெல்லாம் இல்லை. என்றால் பெரும்பாலும் இறப்பு வீதம் என்பது இள வயதிலேயே ஏற்பட்டு விடுகிறது. நிறைய காலத்துக்கு இருக்கிறது என்பது இன்றைக்கு பொருத்தம் இல்லை. ஆகவே அந்த சந்தோஷங்கள் எல்லாம் இனி வரப்போற தலைமுறைகளுக்கு கிடைக்காது போலதான் கிடைக்கிறது. அப்படி இல்லை என்றால் செயற்கையாக வாழ்வதை விட்டு இயற்கையாக நாங்கள் வாழ பழகி கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மறந்து போன வாழ்க்கை பண்பு மீண்டும் எங்களுக்கு ஏற்படும். அப்ப என்ன சொல்றாருண்டா, அரளிப்பூ தண்டு எடுக்க போன அத்தை திரும்பலையே. பிள்ளைகளை நாங்கள் மேல பார்த்து நாங்கள் என்ன, இது நினைவில்லையா? நம் மலை குரத்திகள் நமக்கு தொடுத்து தந்த குறிஞ்சி மலர்களின் மாலை. பூ வாடிச்சு ஆனா மனம் போகல, தாளாட்டு தொடர்கிறதுல பாத்தினாங்க. அரளிப்பூ தண்டு எடுக்க போன அத்தை திரும்பலையே. ஏன் போயில் போனவா திரும்ப இல்லையா? அங்க போர் நடக்குது, போருக்குள்ளே அகப்பட்டு அத்தை இறந்து போனா. என்ன பாரிய போர் நடக்கிறது மூவேந்தர்களுக்கும் பாரி மன்னனுக்கும் இடையிலே. மல்லிகை பூ செண்டு கட்ட போன மாமன் மீளலையே, அவரும் மீண்டு வர முடியவில்லை, போர் அவரை கொன்று விட்டது. தாளாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை இரத்த வெள்ளம். தாளாட்டு தாளாட்டில் அசைந்திருந்த
போடுகிற அந்த தாளை அசைக்கிற போதே அந்த தாள ஆட்டுக்கு ஏற்ப எதுவும் அசைக்கிறது என்றால் தொட்டில். தொட்டில் என்றது உங்களுக்கு தெரியும், இந்த மரங்களிலே செய்திருப்பார்கள், கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதுக்குள்ளே குழந்தை சுவாத்தியமாக தூங்கும். தேனை கட்டுகிற ஒரு வழக்கம் இருக்கிறது, அம்மம்மா ஐயா அம்மாவிட சேலை அல்ல கட்டி போட்டு அதுக்குள்ள ஏனைக்குள்ள குழந்தையை போட்டு ஆட்டுவார்கள். கிராமங்களிலே நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் கட்டுவோம், அவர்கள் எல்லாம் கிராமங்களுக்குள்ளே வளவுக்குள்ளே கட்டுவார்கள். வளவுக்குள்ளே இந்த மரங்களுடைய கிளைகளிலே அந்த குழந்தைகளுக்கு தொட்டிலை கட்டிவிட்டு அதுக்குள்ளே குழந்தையை போட்டு குழந்தையை ஆட்டி அடி தங்களோட வேலையையும் பார்ப்பார்கள். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். தாளாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை ரத்த வெள்ளம், வீட்டுக்குள்ள கூட ரத்தம் வந்துட்டுது என்றும் எடுக்கலாம். அல்லது வீடு இருக்கிற வளவு முழுக்க ரத்தம் வந்துட்டுது. தாளாட்டில் அசைந்திருந்த தாள் ஆட்டில், அதாவது தாளாட்டு பாட்டுக்கு அசைந்து கொண்டிருந்த தொட்டில் வரை ரத்த வெள்ளம், தொட்டிலுக்கு கிளையும் இப்ப ரத்தம் ஓட வழிகிட்டு, ரத்தம் ஆறு நீராக, நீர் போல ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவுக்கு பல உயிர்கள் அங்கே மாய்க்கப்பட்டு விட்டன. பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றி விட்ட தீர்ப்பந்தம், பால் போல ஒளியை வார்த்து கொண்டிருந்த நிலவினுடைய முகத்திலே பற்றிவிட்ட தீப்பந்தம் போல தெரிகிறது. அதாவது நாங்கள் வாழ்கிற இந்த பூமி முழுக்க ரத்தம் இருந்தால் இந்த வானத்திலே தெரிகின்ற நிலவினுடைய ஒளி இந்த ரத்தத்தின் மேலே பட்டு அது தெரிப்படைகிற போது அதனுடைய ஒளி வெளிப்படும். எனவே பிள்ளைகளே, தாளாட்டில் அசைந்திருந்த தொட்டில் வரை ரத்த வெள்ளம், பால் வார்த்த நிலாமுகத்தில் பற்றி விட்ட தீப்பந்தம், பால் போல ஒளியை, பால் போல அந்த பிரகாசத்தை வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்த நிலவினுடைய முகமாகிய வதனத்திலே தீப்பந்தத்தை பற்றி கொளுத்தி விட்டால் அல்லது பற்றி விட்டால் அல்லது பற்றி அது எரிய விட்டால் அது எவ்வாறு கனகனகனன்றி ஒளியோடு எரியுமோ, அதனுடைய சுவாலைகள் எவ்வாறு சிவப்பாக இருக்குமோ, அப்படித்தான் நிலவினுடைய முகமும் சிவப்பாகவும் ஒளிமயமிக்கலாகவும் தகதகதக என்று பிரகாசமாக தெரிந்தது. இதனுடைய ஒளி அங்கே தெரிக்கிற போது, ஆங்கிலத்தில் ரிஃப்ளெக்ட் பண்றன்னு சொல்வார்கள், தெரிகிற போது அது எவ்வாறு காட்சி அளிக்கிறது என்று சொல்லுகிறார் கவிஞர். ஏலம்பு வாய் பொசுங்க எரியுறது தீக்கொழுந்து, கால புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து. எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு பழகினவர்கள் எல்லாம் இந்த போரிலே இறந்து போய்விட்டார்கள். அவ்வாறே ஏலம்பு வாய் பொசுங்க எரியுறது தீக்கொழுந்து, வேதனையினாலே அழுகிறோம், அந்த உதடுகள் எல்லாம் வேதனை உற்று கண்களினாலே கண்ணீர் ஒழுகுகிறது. அவ்வாறே நிறைய நிறைய போராட்டங்கள், நிறைய போர் சார்ந்த பிரதிபலிப்புகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல உயிர்கள் இறந்து போய்விட்டார்கள். அப்ப அதைத்தான் சொல்லுகிறார், கால புனல் கணக்கும் கண்ணீரையும் சுமந்து. காலமாகிய இந்த காலம், காலம் முழுக்க நாங்கள் கண்ணீரை சொரிந்து கொண்டுதான் எங்களுடைய காலத்தை போக்காட போகிறோம். ஏனென்றால் எங்களோடு இருந்தவர்கள், எங்களோடு பழகியவர்கள், எங்களோடு சேர்ந்திருந்தவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். அப்பா தந்தையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், பெத்தெடுத்த குழந்தைகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள், ஐயா அம்மாவை இழந்தவர்கள், மாமா மாமியை சகோதரங்களை இறக்கிற போது அந்த இழப்பு என்பது உடனடியாக வேதனை நின்று விடாது. அந்த இழப்பின் மூலமாக வருகின்ற அழுகி என்பது இடைநடுவே நின்று விடாது. அப்ப காலம் முழுக்க எங்களுடைய இறுதி காலம் மட்டும் இந்த கண்ணீரை சுமந்து கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது அப்படி என்று அந்த வேதனையை சொல்லுகிறார். அதாவது போருக்குள்ளே அகப்பட்ட மக்கள் என்னென்ன வேதனைகளை எல்லாம் பெறுவார்களோ, கால் இல்லை, கை இல்லை, என்ன பலருக்கு தலை இல்லை, அப்படி போராட்டங்கள் செய்கிற போது இனிமேல் இல்லை என்ற சின்ன பின்னங்களுக்குள்ளே எல்லாம் அகப்பட்டு தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்த மக்கள் இறந்து போன கழிந்து போன தங்களுடைய வாழ்க்கைகளை நினைக்கிற போதே தங்களுடைய அவருடைய இறுதி காலம் மட்டும் அந்த துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கால புனல், புனல் என்றால் நீர், கண்ணீரையும் சுமந்து, காலமாகிய நீர் கண்ணீரை சுமந்து கொண்டுதான் கழிய போகிறது. என்ன காலம் முழுக்க நாங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டுதான் இருக்கிறோம், இருக்க போகிறோம் என்று சொல்லி அந்த இழப்பினுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அங்கவை தந்தை இல்லை, அப்பா இல்லை, தந்தையின் தேர் இல்லை, அப்பாவினுடைய தேரும் இல்லை, அப்பாவே இல்லை என்றால் பீந்தங்க தேர் என்ன, தந்தை இல்லை, தந்தையின் தேர் இல்லை, பரம்பு மலையை பரம்பு மலையில் பாழ்வார்க்கு நிலவை, சங்கவை எப்படி எடுத்து செல்வது. அப்பா இல்ல, அப்பாவிட தேர் இல்ல, பரம்பு மலையை பரம்பு மலையில் பாழ்வார்க்கும் நிலவை, சங்கவை எப்படி எடுத்து செல்வது. பாருங்க, அங்கவை சங்கவிட்ட கேட்கிறாள், நிலவையும் மலையையும் எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனா அங்கடைய அப்பா அங்கரோட இல்லையே, மலையை கூட பெயர்த்து கொண்டு போகின்ற தைரியம்,
மலையை கூட பெயர்த்து கொண்டு போகின்ற வீரம், உடல் வாகு, மிகுந்த படை வலிமை ஆரிடத்தில் இருந்திருக்கிறது, பாரியிடத்தில் இருந்திருக்கிறது. பரம்பு மலையிலே பாழ்வார்க்க நிலையை பால் போல ஒளியை வார்த்து கொண்டிருக்கின்ற, அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலவை கூட கொண்டு போவார்களாம். அவ்வளவுக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு தந்தையின் மேலே, தந்தையினுடைய அந்த வீரத்தின் மேலே பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற பற்று. அப்ப நீங்கள் கேட்கலாம், சேர் அவ்வளவுக்கு வீரம் கொண்டவராக பாரிமன்னன் இருந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படி என்றால் என்னென்று மூவேந்தர்கள் அவரை கொன்றார்கள்? இடம் குறித்து நாள் குறித்து போர் செய்ய வருகிற போது பாரிமன்னன் தன்னை வலுப்படுத்தி இருப்பார். ஆனால் இவர்கள் நயவஞ்சகமாக வந்து சுற்றி வளைத்து அவரை கொள்ளுகிற போதே, அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தபடியினாலே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமலே இருந்து விட்டார். அதுதான் பிள்ளைகளே அங்கே காரணமாக அமைகிறது பாரிமன்னனுடைய இறப்புக்கு. பரம்புமலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது? சாதாரணமாக ஒரு வீட்டில திருமணமாகி இருக்கக்கூடிய பெண் கூட அந்த வீட்டை விட்டு பிரிந்து கணவனுடைய வீட்டுக்கு போகிற போது சரி, அல்லது அந்த வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாடுக்கு போகிற போது கூட சரி, தன்னோடு பிறந்தவர்கள், தன்னை வளர்த்தவர்கள், தன்னோடு பழகியவர்கள், படித்தவர்கள், பார்த்தவர்கள், சிரித்தவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு சரியா கவலைப்படுவார். என்ன நாங்கள் பார்க்கிறோம், புலம்பெயர்ந்து சென்ற மக்களினுடைய வரலாறை பார்க்கிறோம். புலம்பெய தேசங்களிலே வாழக்கூடியவர்கள் எல்லாம் தாங்கள் பிறந்த மண்ணை விட்டு விட்டு வந்து விட்டோமே என்று நினைத்து வேதனைப்படுகின்ற அந்த வேதனையை பார்க்கிறோம். சந்தோஷமாக ஒரு ஃபன்னுக்காக லண்டனுக்கு போறதை, அல்லது ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு கனடா இருக்கும், நிரந்தரமாக கனடா லண்டன் போறது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு பிள்ளைகள். இது போன்ற சாதாரணமான விடயம் அல்ல. நான் பிறந்த மண், நான் படித்து திரிந்த பாடசாலை, நான் பழகிய நண்பர்கள், நான் ஓடி திரிந்த வீதிகள், நான் போயிருந்து மாங்காய் களவாக பிடித்து சாப்பிட்ட வளர்வுகள், இதெல்லாத்தையும் விட்டுட்டு போய்க்கல ஏற்படுற வேதனை என்பதை வார்த்தைகளுக்குள்ளே உட்படுத்த முடியாதது. அப்ப அதான் சொல்ற, என்ன சொல்ற, பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டு செல்வது? அந்த பரம்பு மலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களோட எவ்வளவு அன்பாக இருப்பார்களே. அரவாசி பேர் போருக்கு இறந்து போனார்கள், இன்னைக்கு மிச்ச பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எங்களுடைய சரியான அன்பு வைத்திருக்கிறார்களே. அவர்கள் எல்லாரையும் என்னட நாங்கள் விட்டு விட்டு செல்வது? குறவர்கள், காணவர்கள், ஈனர்கள், இது ஒவ்வொரு இனத்தவர்கள், ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்கள் தந்தையின் பிரிவில் விதிர்த்து போய்விட்டார்களே, அப்பாவினுடைய இறப்பினாலே நிலை தடுமாறி போய்விட்டார்களே. விதிர்த்து போய்விட்டார்கள் என்றால் நிலை தடுமாறி போய்விட்டார்கள், அல்லது என்ன சொல்றது, அந்த அந்த ஆங்கிலத்துல சொல்வார்கள், நான் ஷொக்கா போனேன் அப்படி என்று, நான் அதிர்ந்து போனேன், விதிர்ந்து போய்விட்டார்களே. முற்றுகை நடந்த போதே, ஆங்கிலத்தில் சொல்றாங்க இந்த ரவுண்ட் அப் என்ற முற்றுகை என்றது சுற்றி வளைப்பு, நடந்த போதே இந்த பெண்கள் மலை முகட்டில் இருந்து பகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. ஏன் விளையாட்டாகின்றாங்க? பகை நாட்டு மன்னர்கள், இதன் நாட்டு மன்னர்கள் குதிரைகளினாலே, குதிரைகளிலே வேகமாக ஓடி போகிற போதே அதை பார்த்து பெண்கள் பயப்படாமல், கொஞ்சம் கூட அச்சப்படாமல், என்ன சும்மா விளையாட்டாக அந்த குதிரைகளை நினைக்கிறார்கள் என்றால், அவ்வளவுக்கு யார் மேல நம்பிக்கை, மன்னன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாரிமன்னனுடைய நாட்டுக்குள்ளே பிற நாட்டு மன்னர்களினாலே உள்நுழைய முடியாது. அப்படி உள்நுழைந்தாலும் அதனாலே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. பாரிமன்னன் இருக்கிற போது எங்களுக்கு போரினாலே எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது. அவ்வளவுக்கு மக்கள் யாரை நம்பினார்கள்? பாரிமன்னனை நம்பினார்கள். பாரிமன்னனும் அவ்வளவுக்கு வலுவாகத்தான் இருந்தார். ஆனால் இவர்கள் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் திடீரென்று போர் செய்ய வந்த போதுதான் அதை அவராலே சமாளிக்க முடியாமல் அந்த இடத்திலே அவர் இறந்து போகிறார். அவ்வளவு நம்பிக்கை, தங்கள் பாரியும் பரம்பும் வீழாது தோற்காது என்று கொஞ்சமும் அஞ்சாமல், பாருங்க பக்கத்தில் போடுற, கொஞ்சம் கூட பயப்படாமல், கொஞ்சம் கூட அச்சப்படாமல் இந்த பெண்கள் இருந்தார்கள். என்னப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அந்த அச்சம் என்பதே சொல்லுவார்கள், அச்சம் மனநாணம் பயர்ப்பு என்பது பெண்களுக்குரியது. ஆனால் அதை பாரதி சொல்வான், சேச்சா அது பெண்களுக்குரியது அல்ல. அப்படிப்பட்ட பெண்கள் அச்சப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவுக்கு பாரிமன்னன் மேலே கொண்ட நம்பிக்கை தான் பிள்ளைகளே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு திராணியோடு, ஒரு உறுதியோடு ஒரு பெண் பிள்ளைகள், ஒரு பெண் சமுதாயம் இருந்திருக்கிறதுனா அவ்வளவுக்கு அந்த பாரிமன்னன் அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான முறையில அந்த நாட்டை வைத்திருக்கிறான். பாருங்க, ஒரு நாட்டு மன்னன் மக்கள் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் ஒரு நாட்டிலே வாழுகிற ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயமும் ஒரு மன்னன் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள் என்றால் அவ்வளவுக்கு அந்த மன்னனுடைய ஆட்சி ஆட்சியாக அமைந்திருக்கிறது. இப்போ பகல் பொழுதுகளில் ஈத்திலை குப்பை மேட்டில் ஏறி நின்றேன், உம்மணர்கள் ஓட்டுகின்ற உப்பு வண்டியை எண்ணுறாங்க. உம்மணர்கள் வந்து ஓட்டி செல்லுகின்ற, உப்பை ஏற்றி செல்லுகின்ற வண்டிகளாக இப்போதும் எண்ணுகிறார்கள். இப்போதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை.
என்ன அவ்வளவுக்கு பாரி மன்னன் கோயிலை கொண்ட ஒரு பற்றுதல் என்று நாங்கள் பார்க்கலாம். சரி பிள்ளைகள், இப்போதே அங்கே கபிலர் வருகிறார். கபிலர் வருகிறார். கபிலர் வந்து இந்த அங்கவையும் சங்கவையும் அழைத்து செல்ல போகிறார். வந்து பாரிமன்னனோடு ஒரு உற்ற நண்பர். இவர் புலவர், அவர் நாட்டுக்கு மன்னன். இவர் பாடுவார், அவர் கேட்பார், அவர் பரிசில்களை கொடுப்பார். புலாலும் பிடித்து சாப்பிடுவார்கள். நல்ல ஒரு நண்பர். ஆகவே பாரிமன்னன் பகவையும் சங்கவையும் பொருட்படுத்தி ஒரு அப்பாவினுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களை பார்க்கிறார். சங்கவை வரகும் எள்ளும் முளைச்சு முதிர்ந்து கிடக்கிற இந்த புன்செய்களை விட்டுவிட்டு போக வேண்டியதுதான். வரகே எள்ளே தானியங்கள் முளைச்சு முதிர்ந்து முற்றி போய் கிடக்கின்ற இந்த புன்செய்களை விளைநிலங்களை விவசாய நிலங்களை விட்டு விட்டு போக வேண்டியதுதான். நிலத்தை என்னென்னப்பா கொண்டு போறது? என்ன இந்த மண்ணை விட்டு போயிக்கல. நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா பாடல்கள் என்று ஒன்று இருக்கிறது. நினைக்கிறேன் விடை கொடுங்கள் நாடே கடல் வாசம் கனித்த தீயே ஒன்று ஒரு பாட்டு இருக்கு. நினைக்கிறேன் ஜெசிகாவோ அவ ஒரு முறை ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். ஈழ தேசத்தை விட்டு போகிற போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதனை. வரகு உழைச்சு முதிர்ந்து கிடக்கிற இந்த புன்செய்களை விட்டு போக வேண்டியதுதான். என்ன விவசாய நிலத்தை விட்டு விட்டு போக வேண்டியதுதான். நிலத்தில் புதைக்கப்பட்டு வெளியே எடுத்த கள்ளை ஒவ்வொரு குடிசியாய் பகிர்வார்களே. கள்ள வந்து இந்த பானைக்குள்ள ஊத்தி போட்டு நிலத்துக்குள்ள புதைச்சு வைக்கிறது மணலுக்குள்ள. இந்த நான் நினைக்கிறேன் சூர்யாவினுடைய ஒரு படம் என்று நினைக்கிறேன். சுண்ட கஞ்சி நீரெடுத்து ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சுண்ட கஞ்சி என்று சொல்வார்கள். அதாவது மண் பானைகளுக்குள்ளே கல்லை ஊற்றி விட்டு அதை நிலத்துக்குள்ளே புதைத்து மூடி விட்டு சில நாட்களுக்கு பிறகு எடுத்து குடிக்கிற போது நான் நினைக்கிறேன் அதனுடைய கொஞ்சம் சுவைத்தன்மை கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது என்ன சிலருடைய பழக்கம். அது ஒரு வகையில சரியே ஒரு வகையில பிள்ளை என்ன போதை சார்ந்த விடைய. கல்மணக்கம் இந்த குடிசைகளை விட்டு விட்டு போக வேண்டியதுதான். இந்த சில சமுதாயங்களுக்குள்ளே நாங்கள் போனால் அந்த சமுதாயம் செய்கின்ற தொழில் சார்ந்த விடயங்கள் அது வாசனையாக வீசும். மீனவ சமுதாயம் இருக்கிறோம், அங்கே மீன்களுடைய வாசனை மிக நேர்த்தியாக வீசும். அதே மாதிரி ஏனைய மக்களினுடைய சமுதாயங்கள் உப்படைக்கிற மக்கள் வாழுகிற சமுதாயத்துக்கு போனால் உப்பு காத்து சரியாக வீசும். அதே மாதிரி இவர்கள் பாலுகிற பிரதேசத்துக்கு போனால் கல்மணக்கம் எல்லா குடிசைகளையும் கல் குடிப்பார்கள். அது அங்கே ஒரு வழக்கம். என்ன கல்மணக்கம் இந்த குடிசைகளை விட்டு விட்டு போக கல்லு மணக்கிற இந்த குடிசைக்குள்ளே வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த குடிசைகளை விட்டு விட்டு போக வேண்டியதுதான். பகுதி பாருங்க போக வேண்டியதுதான். வேதனை பாருங்க. பெருமூச்சு இந்த பெருமூச்சு என்றதே எதிர்பார்க்காத ஒன்று, விருப்பம் இல்லாத ஒன்று நடக்கிற போது நடக்க வேண்டும் என்கின்ற வலுக்கட்டாயம் ஏற்படுகிற போதுதான் மூச்சு தோன்றுகிறது. அப்ப கபிலர் வருகிறார். இந்த நேரத்திலே மகளிர் இருவரது தோள்களிலும் கை வைத்து பிள்ளைகள் இருவருடைய தோள்களிலும் தன்னுடைய கைகளை வைத்து ஆம் புறப்பட வேண்டியதுதான். ஆம் புறப்பட வேண்டியதில்லை, நீட்டித்தான் சொல்ற. ஆம் புறப்பட வேண்டியதுதான். அவரைக்கு மேக்கம்தான், கவலைதான். என்ன பிறந்த மண்ணை விட்டு இவர்களை கூட்டிக் கொண்டு போறதுன்றது லேசான காரியம் இல்ல. அருவியின் ஆர்ப்பரிப்பு, அருவியினுடைய சத்தம் ஆர்ப்பரிப்பு என்றால் என்ன ஒரு வேதனையை வெளிப்படுத்துவதனான ஒரு சத்தம். ஆர்ப்பரிப்பு என்றால் தொடர்ந்து சத்தியம் போட்டுக்கொண்டே இருக்கு, அழுகுது போலாம் கிடக்குது. பாரிமன்னன் இறந்து போட்டான், பாரியினுடைய பிள்ளைகள் இந்த மண்ணை விட்டு போக போகிறார்கள் என்ற வேதனை. பறவைகளின் பேச்சொலி, ஏதோ கதைக்கிறார்கள், ஏதோ கலகலக்கிறார்கள், ஏதோ அழுகிற மாதிரி கிடக்குது, ஏதோ வலுவாக கதைக்கிறார்கள். இலைகளின் ஒரு சலசலப்பு, இலைகளுடைய ஓசை, இவற்றை காது கொடுத்து கேட்கிறார். இப்போ இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது. மலையின் நிறையிலும் பார்க்க மனதின் வேதனையின் நிறை வந்து அதிகமாக இருக்கிறதே. பிறந்த மண்ணை விட்டு பிரிந்து செல்லுகிற போதே மக்களுக்கு ஏற்படுகிற அந்த வேதனையை மிக நேர்த்தியாக காட்டுகிறார் கபிலர். கபிலர் காட்டுகிறார் குலாப்பினுடைய மொழிநடை காட்டுகிற அந்த வேதனையுடைய வெளிப்பார். மலையை விட்டு பிரிகிற போது மலையினுடைய நிறையிலும் பார்க்க மனதினுடைய நிறை அதிகமாக இருக்கிறது வேதனை. பரம்பு மலையின் ஊற்றி நீரில் ஒரு முடக்கு குடியுங்கள், கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கிக் கொள்ளுங்கள். மலைக்கின்ற பூக்கள் சுனை நீர் என்றதே அருவியின் மூலமாக வரக்கூடியது அல்லது அந்த மலைகளில் ஏற்படக்கூடிய ஊற்றின் மூலமாக வருவது சுனை நீர். பரம்பு மலையின் இனிய சுனை நீரில் ஒரு முடக்கு குடியுங்கள், ஒரு முடர் தண்ணியை குடியுங்கும்.
முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கி கொள்ளுங்கள். அண்டாள் முடிந்த மட்டுக்கு மேலமான மட்டும் மூச்சு எழுங்கோ, மூச்சு அடக்கி போடுங்க. திருப்பி விட்டீங்க என்றால் நாங்கள் போன பிறகு அந்த பூக்கள் இந்த வாசனையை பெற எங்களால் முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த மண்ணை விட்டு போக போறோமே. அந்த வேதனையை சொல்லுகிறார், நீ ஒன்றுமே செய்யலாத விழிக்கடைக்க கொண்டு போக வேண்டியது, கொண்டு போறதை கொண்டு போறதான். கடந்து செல்கையில் காற்று வீசும், ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம் பறவைகளின் ஒலி ஓயாது. அதாவது இந்த பாரியினுடைய பிள்ளைகள் பிறந்த மண்ணை விட்டு போவது இயற்கை சார்ந்த கூறுகளுக்கும் வேதனையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். பாரி இருந்தால் பேச்சு கொடுப்பார், புறப்படுகிறோம். பாரி மன்னன் இருந்திருந்தா என்னோட கதைச்சிருப்பார், பேச்சு கொடுத்திருப்பார். ரெண்டு மூணு மாதிரி அதை பொருள் பார்க்கலாம். என்ன ஏன் போறீங்கன்னு கேட்டிருப்பார், என்னோட கதைத்திருப்பார். ஐயோ உன்னை கதைக்கு இல்லையே, இந்த இறந்து போன மனிதர்கள் வாழுகிற பூமிக்கு போகிற போது அவர்களுடைய நினைவுகள் எங்களுடைய மனதுக்குள்ளே வரும். ஐயோ அவர்கள் இருந்தால் பேச்சு கொடுப்பார்களே, ஐயோ மாமா இருந்தால் கதைப்பார், எங்கே பாருங்கள் மாமாவினுடைய முகம் அசைவது போல் தெரிகிறது என்றெல்லாம் அந்த வேதனையினுடைய வெளிப்பாடு. அறிவியல் முகம் காட்டும், மன்னிக்கணும் பிள்ளையர், புறப்படுகிறோம் பரம்பே. மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடையது. எங்களுடைய நட்பு, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், மது என்ற கள்ளு, புலால் என்றதே மாமிசம். கழித்திருந்த சந்தோஷமாக இருந்த நட்பு நம்முடையது. அருவியில் முகம் காட்டும் உன் அழகிய காட்சிகள், அதாவது பரம்பு மலையை சுத்தி அருவிகள் இருக்கிறது. அந்த அருவியிலே இந்த பரம்பு மலையினுடைய தோற்றப்பொழிவு அவ்வாறு நிழலாக விழுகிறது, அது பார்த்தால் அழகாக இருக்கிறது. நீர்வாரம் கண்களின் ஈரத்தில் நிற்கும் என்றால் இந்த மண்ணை விட்டு பிரிகிற போது கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீருக்குள்ளும் இந்த மலையினுடைய தோற்றம் தெரிகிறது என்று சொல்கிறார். பரம்பே நீ வாழ்க, இத்தனை காலமும் எங்களை வாழ வைத்ததற்கு நீ வாழ்க. என இவ்வளவு காலமும் நாங்கள் எந்த ஒரு நோயும் இல்லை, நொடியும் இல்லை, துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை, என எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நமக்கு அமைத்து தந்த நீ வாழ்க என்று சொல்லுகிறார். கபிலர் முன்னடக்க பாரி மகளிர் தலையை குனிந்தவர்களாக பின்தொடர்கிறார்கள். தாளாட்டு ஒலிக்கிறது. பாரி மகளிர் பரம்பு மலையில் இருந்து இப்படித்தான் பிடுங்கி அறியப்பட்டார்கள். பிடுங்கி அறியப்பட்டார்கள் என்ற என்ன, விருப்பம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் விரும்பி போகவில்லை, அப்பா இல்ல, ஆகவே அங்கிருந்து போகிறார்கள். மற்றது போகிற போது அவர்கள் சிரிச்சு கொண்டோ ஆடிக்கொண்டோ பாடிக்கொண்டோ போயில, அழுது கொண்டு போகிறார்கள். அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறார். பிடுங்கி அறியப்பட்டார்கள் என்றார், எங்களுடைய சுய விருப்பம் இல்லாமல் இன்னொருவருடைய செயலினாலே நாங்கள் சில முடிவுகளை எடுக்கிற போது கட்டாயமானதாக கருதப்படும் என பிள்ளையார். பம்ப வேந்தர்களின் வன்முறை அவர்களை துரத்தியது. தீய குணம் கொண்ட, தீய செயல் கொண்ட மன்னர்களின் செயல்கள் அவர்களை துரத்தியது. எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்கள் புலம்பெயரும் வரலாறு. எல்லா காலங்களிலையும் எல்லா மண்ணிலையும் இப்படியான ஒரு வாழ்க்கை நிலை இருக்கிறது. என்ன எல்லா மக்களும் இத்தகைய ஒரு வாழ்வு நிலையை தான் காத்திருக்கிறது. அதாவது எல்லா காலங்களிலும் எல்லா மக்களினுடைய வாழ்வியலும் இப்படித்தான் அமைகிறது. எல்லா காலங்களிலையும் எல்லா மக்கள் சமுதாயத்திலையும் இப்படியானவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பிறந்த மண்ணை விட்டு இடநடுவே சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். மலைவாசிகள் இன்றளவும் இப்படித்தான் வேறு ஒன்றும் உரிமைகளும் மறுக்கப்பட்டு, மலையிலே வாழுகிற மலைவாசிகளுடைய உரிமைகள் இன்றைக்கும் மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுப்பது இல்லை. அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல்வேறுபட்ட துன்பங்களை எல்லாம் செய்கிறார்கள். என்ன அங்கிருக்கக்கூடிய பெண்கள், அங்கிருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் அங்கிருக்கக்கூடிய முதலாளிமார் பல இருக்கிறது. அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அவருடைய ஆசைகள், அவருடைய பாசங்கள், அவருடைய விருப்பு வரப்புகளை அறிகிறதுக்கு யாரும் அங்க இல்லை. போதுமான சம்பளம், போதுமான வீடு, போதுமான வசதிகள் எதுவுமே இல்லை. இந்த நாடு நல்லபடி இயங்குவதற்கு வேண்டிய கொடுக்கின்ற பணப்பயிர்களை பறித்து கொடுக்கின்ற அந்த மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோமே என்கின்ற ஒரு மனவேதனையை இந்த நாடகத்தின் மூலமாக இன்குலா வெளிப்படுத்துகிறார். பரம்பு பரம்பை விட்டு சென்ற பின் ஏதோ ஒரு நாளில் பாரி மகளிர் தாம் பிறந்து விளையாடிய பரம்பு மலையை நினைத்தனர். நினைத்த நாளும் ஒரு நிலவு நாளாக இருக்கலாம். தந்தையுடன் பரம்பு மலையில் எத்தனை நிலவு நாட்களில் இருந்து கழித்தனர், சந்தோஷம் அடைந்தனர். பாரிதான் வேட்டையாடிய கதையையும் சொல்லி இருக்கலாம். கவிதர் ஒரு குறிஞ்சி பாட்டை இசைத்திருக்கலாம். இந்த நிலா நாளில் எந்தை எம்முடன் இருந்தார், எம் தந்தை எந்தை எம் தந்தை எம்முடன் இருந்தார், எங்களோடு இருந்தார்,
எம் குன்றையும் பிறர் கொள்ளவில்லை, எங்களுடைய குன்றையும் பிறர் கைப்பற்றவில்லை. இந்த நிலா நாளிலோ இக்குன்றை கொண்டோம் என்று வெற்றி பெற்ற வேந்தர்களின் முரசு ஒலிக்கிறது. மேலும் இந்த கதையை தொடர்வதற்கு எந்த இல்லையே என்ற கவலை, எங்களுடைய தந்தை எங்களோடு இல்லையே என்ற கவலை அந்த நாடக பகுதியை முடிக்கிறார் என்கூடா. இதனுடைய கேள்வி படைகளை நான் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று எண்ணுகின்றேன்.